பிடிஸ் நண்பர்களே வணக்கம் கைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆரம் வந்து ஹியூஜ் 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 டேஞ்சரில் இருந்துட்டுருக்கார் இப்போ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவரோட லைஃப்பையே வந்து ஒரு கேள்விக்குறி கொண்டாந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொண்டாந்துருச்சு. ஜஸ்ட் அவர் ஷேர் பண்ண ஒரு போஸ்ட், அந்த சாங்கு கூட அவர் எழுதலை, ஜஸ்ட் அந்த சாங்கை வந்து அவர் ஷேர் பண்ணனால இவ்வளோ பேர் பஞ்சாயத்தில் நின்றுட்டுருக்காரு. ஸோ தெரியாதவங்களும் சொல்லிடுறேன், நேற்று வந்து ஆரம் ஒரு சாங்கை வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் சொல்ல மென்ஷன் பண்ணியிருந்தார். அந்த சாங் பார்த்திங்கன்னா பேட் ரிலீஜன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் அண்ட் முஸ்லீம்ஸை வந்து ஒரு மாதிரி தவறாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி சொல்லியிருக்கேன். இன்னொரு சைடு வந்து இல்லை, அந்த சாங்கு மீனிங்கே வேறு, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்க, தயவு செஞ்சு சாங்கை திருப்பி கேளுங்க, லிரிக்ஸை புரிஞ்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஃபேன் சொல்லிகிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் பாதி பேர் இன்னும் கேட்கல, எங்களுக்கு ரிலீஜன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா வந்து ஆரம்க்கு ஹேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு வகையில் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்கும் லவ் பண்ணியிருந்த ஃபேன்ஸே வந்து அவரோட இன்ஸ்டாகிராமை நாங்கள் அன்ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் அன்ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களாம். அண்ட் மெயினாக வந்து லைக்கு கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா லைக்கையும் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்களாம். அண்டு எங்கெங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்களாம். அண்ட் இன்னொரு விஷயமா பார்த்திங்கன்னா வந்து அவரோட ஃபோட்டோஸ் இருக்குல்ல, ஃபோட்டோஸ் மேலே பார்த்திங்கன்னா ஷூவாலேயோ செருப்பாலேயோ வச்சு உதச்சி ரப் பண்ணுற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ட்விட்டர்ஸில். அண்டு அவரோட போஸ்டர்ஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் காசு கொடுத்து ஒரு போஸ்டர் அது கிடச்சிடாதுன்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தால் கலந்துச்சுல, அந்த போஸ்டர்லாம் கொளுத்தி எரிச்சிக்கிட்டு இருக்காங்களாம் நடு ரோட்டில். அண்டு மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு டெத் த்ரெட், அதாவது வந்து இங்கெல்லாம் வந்துடாதீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அண்ட் இனிமேலாம் இவங்க வந்துடாதீங்க, உங்களுக்கு நாங்கள் பைக்கவுட் பண்ணுறோம், நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் உங்களை, இனிமேல் நாங்கள் யாருமே உங்களை ஃபாலோ பண்ண மாட்டோம், நீங்கள் கான்சர்ட் கூட இவங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வந்து ஹேட்ஸ் கொடுத்துட்ருக்காகவும் அண்டு பெரிய லைஃப் டேஞ்சரே கொடுத்துட்ருக்கதாகவும் இதுக்கு கண்டிப்பாக ஒரு அப்பாலிஷ் பண்ணி ஆகணும், அதாவது மன்னிப்பு கேட்டே ஆகணும், அவர் பண்ணது ரொம்ப 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 தப்பு, இதையும் பண்ணாத கூட அது தப்பு அவர் பண்ணிட்டார், அவர் லைஃப் ஹிஸ்ட்ரியிலேயே பண்ண தப்பு இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற மாதிரி ட்விட்டரில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அப்பாலிஷ் ஆரம் அப்பாலிஷ் டு முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைட்டில் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் ஹியூஜ் மெம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அப்படியே ஆரம் விட்டு ஒதுங்கி போனதாகவும் பிடிஎஸ் இனிமேல் ஃபாலோ பண்ணதாகவும் சொல்லிட்டு இருந்துட்டுருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன இதை பற்றி உங்களுக்கு புரியுது, ஏன்னா வந்து இன்னமும் ஃபேன்ஸ் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க, ஆரம் டேஞ்சரில் இருக்காரா, ஆரம்க்கு என்ன ஆச்சு, ஆரம் சேஃபாக இருக்காரா, ஆரம் ஓகேவா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்காங்க. அண்ட் இந்த சாங் கேட்டதுக்கப்புறம் அவர் பண்ண ஆக்ஷன் தப்பாக ரைட்டான்னு சொல்லி இன்னமும் நமக்கு தெரியாமல் இருக்குது, ஏன்னா வந்து அவரும் லைவ் வரல, ஆன்சர் பண்ணல. அண்ட் இந்த சாங் மேபி நீங்களும் கேட்டிருந்துருக்கலாம், கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது, சாங்கு ஒரு மனுஷன் அவர் வந்து சும்மா கேட்டு பிடிச்சதுக்காக ஷேர் பண்ணாரா இல்லை லிரிக்ஸ் புரியாமல் ஷேர் பண்ணாரா கூட சொல்ல முடியல, ஏன்னா வந்து அதுக்கும் நிறைய பேர் தான் சொல்லியிருக்காங்க, ஏங்க நீனா முட்டா போயிடலாம், வார்த்தை வார்த்தைக்கு வந்து இன்டெலிஜென்ட் சொல்லிட்டு இருக்கீங்க, அண்ட் ஐக்யூவில் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அண்ட் கொரியனை தாண்டி அவருக்கு இங்கிலீஷ் எவ்வளோ சூப்பராதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியும். ஸோ அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக அந்த லிரிக்ஸோட மீனிங் தெரிஞ்சிருக்கும், மீனிங் தெரிஞ்சதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு, அப்படின்னா அவர் வேணுக்கும் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறையா பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. இந்த எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, அண்டு சீரியஸாக என்ன பண்ணுறது எனக்கும் புரியல, எனந்து அவர் ஏதாச்சும் ஒரு வாயிலிருந்து ஆன்சர் கொடுத்தா தான் நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும், அன்டில் நமக்கும் வந்து அது கேள்விக்குரியதாக இருக்குது, ஏன்னா வந்து அவர் எதுக்கு இதை ஷேர் பண்ணானே தெரியல. ஸோ இன்னமும் அப்படியே இருந்துகிட்ருக்காங்கள, இந்த நியூஸை மட்டும் கூட நான் ஷேர் பண்ணிட்டு இன்னும் வர அப்டேட்ஸ் வந்து ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் தான் அவர் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு விடைபெறதான். ஆர்ஜி லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.